ஹே காய்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆடியோ குலர் பிராண்டோட சூப்பர் மிக்ஸ் சிக்ஸ் இயர் டிப்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ இயர்டிப்ஸோட ஒரு ஜென்டலான என்னெல்லாம் பெனிஃபிட்ஸுன்னு வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்டு சவுண்ட் குவாலிட்டி வந்து கிடைக்கும் ஸோ இயர்டிப்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபிட்டில் இருந்ததுன்னும் போது ஸோ உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரல் நாய்ஸும் இல்லாமல் நல்ல ஒரு டைட் ஃபிட்டிங் அண்டு நாய்ஸ் லீக்கேஜெலாம் இல்லாமல் இருக்குன்ற பட்சத்தில் உங்களால் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் நல்ல ஒரு இயர்டிப்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ்டு கம்ஃபோர்ட் கம்ஃபோர்ட் வந்து கண்டிப்பாக வந்து இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும் ஸோ கரெக்டான மெட்டிரியல் உள்ள இயர்டிப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா லைக் இப்போ ஹைப்ரிட் ஃபிட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஃபோம் மெட்டீரியல் இருக்கும் சிலிகான் மெட்டிரியல் இருக்கும் அந்த மாதிரி டைப் இயர்டிப்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் கம்ஃபோர்ட் இருக்கும் லாங் ஹவர்ஸ் யூஸ் பண்ணும்போது and reduced இயர் ஃபேட்டிக்யூ ஸோ இது இந்த ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னும் போது அதனால் உங்களுக்கு இயர் பெயின்லாம் அதிகமாக வராது அண்டு நாலாவது வந்து பார்த்திங்கன்னா isolation வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும் ஐசோலேஷன்னா உங்களோட எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வந்து ரொம்பவே வந்து நம்மளுக்கு கேட்காது ஸோ நல்ல ஃபிட்டிங் டைட் ஃபிட்டிங் இருக்குன்னு போது அப்போ இன்னுமே நீங்கள் நல்லா வந்து சாங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அண்ட் அஞ்சாவது தான் வந்து முக்கியமானது கஸ்டமைஸ்டு சவுண்ட் சிக்னேச்சர் இப்போ இந்த ஆடியோ குலர் சூப்பர் மிக்ஸ் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது இதில் மூணு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இயர் டிப்ஸில் வந்து உங்களால் சவுண்ட் சிக்னேச்சரே வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்ற முடியும் அதாவது மாற்ற முடியும்னா உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஎம்ஸுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அண்ட் நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு டிஃப்ரெண்ட் ஐஎம்ல வந்து செக் பண்ணேன் இந்த இயர் டிப்ஸ்லாம் ஒன்றும் நான் கட்டி கட்டி போட்டு போட்டு யூஸ் பண்ணி ஸோ ஒவ்வொன்றும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சவுண்ட் சிக்னேச்சர் கிடச்சிருது அண்ட் கம்ஃபர்ட் வைஸும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்தது ஸோ இதில் முதல்ல வந்து நம்ம சவுண்ட் சிக்னேச்சரை வந்து பார்த்தோம்னா சவுண்ட் சிக்னேச்சரே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மூணு இயர் டிப்ஸ் என்னென்னா வந்து மெமரி ஃப்ளெக்ஸ் இயர் டிப்ஸ் ஸோ இது வந்து உங்களுக்கு மெமரி ஃபோமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து டிசைன் இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோட குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் கூட அகைன் வந்து அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்து வந்துடும் அண்ட் ஃபிட்டிங் வைஸ் பார்க்கும்போது இது ரொம்ப டீப் வந்து நம்மளோட இயர் கேனலில் போய்ட்டு காது உள்ளே போய் ஃபிட் ஆகிறது கொஞ்சம் மேலேக்காக தான் இருக்குது பட் ஆனால் ஃபிட்டிங் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது லாங் ஹவர்ஸ் யூஸ் பண்ணும்போது இயர் பெயின் அந்த மாதிரி இல்லை இதில் சவுண்ட் சிக்னேச்சர் எப்படின்னா ஒரு சைலண்டான ஒரு இடத்துலருந்து நம்ம வந்து சாங் கேட்கும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இது ஒரு பேலன்ஸ்டு சவுண்டாக தான் வந்து இதில் வருது ஆனால் வந்து ரொம்ப துல்லியமாக கேட்கும் உங்களுக்கு ஆடியோ நீங்கள் சாங் கேட்கும்போது உங்களுக்கு சுற்றி அமைதி இருக்கும் ஒன்லி ஆடியோ மட்டும் தான் நீங்கள் கேட்குறீங்கன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ அதுதான் வந்து இந்த மெமரி ஃப்ளக்ஸ் இயர் டெப்ஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெமரி ஃபார்மில் இருக்குது அண்ட் ஐசோலேஷன் ரொம்பவே பெட்டராக இருக்கும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து நல்லாவே வந்து மினிமைஸ் பண்ணும் அண்ட் அடுத்து வந்து ஹைப்ரிட் ஃபிட் இயர் டப்ஸ் இதில் வந்து மேலே வந்து சிலிக்கான் மெட்டீரியல் உள்ளே மட்டும் ஃபோம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுலேயும் வந்து நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்குது ஸோ ஈவன் நம்ம நம்ம இயர் கேனலோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அது கரெக்டாக வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்கும் பட் நீங்கள் அகைன் எடுத்ததுக்கப்புறம் அது திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறும் ஸோ அதனால பெருசாக வந்து உங்களுக்கு இதில் டேமேஜ் ஆகிற மாதிரி வராது ஸோ இந்த ஹைப்ரிட் ஃபிட் டிப்ஸோட சவுண்ட் சிக்னேச்சர் பார்க்கும்போது மிட்ஸ் டூ ஹைஸ் அதாவது ஓக்கல்ஸு ஹைஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராக வந்து கேட்குற மாதிரி இருக்கும் அண்ட் பேஸ் வந்து யூஷுவல் அந்த ஐஎம்ல எப்படி இருக்கோ அந்த அமௌண்ட்டு வந்து இருக்கும் உங்களுக்கு ஸோ ரொம்ப வந்து பேஸ் வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது மெயினாக மிட்ஸ் டூ ஹைஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் வால்யூம் நல்லா ஹையராக வந்து உங்களுக்கு இதில் வந்து கேட்கும் கம்பேர்ட் டு நீங்கள் டிஃபால்ட் டிப்ஸ் நீங்கள் ஐஎம்ல யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபிட்டிங் வந்து இருக்கும் லாங் ஹவர்ஸ் யூஸ் போதும் அண்ட் குவாலிட்டி ஐசோலேஷனும் நல்லா இருக்கிறதுனால இன்னும் சவுண்ட் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் மூணாவது இதுதான் என்னோட டிசைனில் வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் உள்ள வந்து எல்லோ கலரில் வந்து இருக்கும் ஸோ இதோட ஃபிட்டிங்கும் வந்து நல்ல சூப்பர் கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கு ரொம்ப நேரம் வியர் பண்ணும்போது எனக்கு பெயின் அந்த மாதிரி எதுவும் இல்லை அண்ட் இதில் தான் வந்து உங்களுக்கு லோவர் நல்லாவே வந்து பூஸ்ட் பண்ணும் எனக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு ஐஎம் யூஸ் பண்ணுறீங்க மேபி இந்த கேசி ஏஞ்சல் ஐஎம்மில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து மிட்ஸ் டூ அந்த ஹைஸ் தான் வந்து ரொம்ப ஷார்ப்பான வோக்கல்ஸ் அப்படி தான் வந்து இருக்கும் பட் பேஸ் வந்து ஆக்சுவலி அந்த பேஸ் வந்து அந்த சாங்ல எப்படி இருக்குமோ ஒரு கரெக்டான ஒரு அமௌண்ட்டு தான் இருக்கும் ஸோ எனக்கு வந்து இப்போ பேஸ் வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக பூஸ்ட்அப் ஆகணும் அப்படின்னும் போது இந்த லேட்டக்ஸ் இயர்டப்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேஸில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியும் லைட்டாக பூஸ்ட் ஆன மாதிரி தான் வந்து இருக்கும் அண்ட் இது ஸ்லைட்லி வந்து ஒரு இமோசிவ் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து எனக்கு வந்து இருந்தது அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் ஆப்பிள் மியூசிக்கில் போய் டால்பிய அட்மாஸ்லாம் கேட்கும்போது போது அண்ட் மேபி அந்த ஐயம் பெர்ஃபெக்டா இருக்குன்னும் போது ஒரு சில அந்த ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எஃபெக்ட் வரும் பார்த்தீங்களா அது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடைச்சது ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி ஒவ்வொரு ஒரு ஒரு ஐஎம்ஸ் பொறுத்தும் வந்து மாறுது ஒரு சில ஐஎம்ஸில் அப்படி கிடைக்கல ஒரு சில ஐஎம்ஸில் கிடைக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாப் ஜூ டூ சி டிஎஸ்பி வேரியண்ட் இருக்குல்ல இதில் கேட்டேன் இதுலேயும் எனக்கு கிடச்சிது ஆனால் இன்னொரு ஒரு ஐஎம் யூஸ் பண்ணால் அதில் வந்து எனக்கு கிடைக்கல ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஐஎம்ஸில் வந்து அது வந்து ஆக்சுவலி வந்து மாறுது ஆனால் இந்த லேட்டஸ்ட் ஹீட்டிப் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் பூஸ்ட் ஆகும் ஸோ அதனாலவே வந்து உங்களுக்கு சாங்ஸ் கேட்கும்போது ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வரும் ஏன்னா லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு கும்மு கும்முன்னு கேட்கும்போது ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் இப்போ சொன்ன மூணு இயர் டிப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் சிக்னேச்சரில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் அடுத்த மூணு இயர் டிப்ஸ் வந்து சவுண்ட் சிக்னேச்சரில் வந்து பெருசாக வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது லைக் நீங்கள் டிஃபால்ட்டாக இயர் டிப்ஸ் யூஸ் பண்ணி ஆல்ரெடி உங்கள் ஐஎம்ல நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இருக்கும் ஆனால் வந்து ஃபிட்டிங்கில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கம்ஃபர்ட் வந்து இருக்குது ஒவ்வொரு இயர் டிப்ஸ்லேயும் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் இயர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து என்னோட இயர் கேனலில் நல்லா டீப்பராக போய் ஃபிட் ஆச்சு மேபி எனக்கு வந்து நீங்கள் வியர் பண்ணும்போது எனக்கு இயர் கேனலில் உள்ள நல்லா டீப்பராக இன்சர்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஐசோலேஷனும் ஓகே பெட்டர் தான் அண்ட் ஃபிட்டிங் நல்லா தான் இருந்து இருக்குது அண்ட் லாங் ஓவர்ஸ் யூஸ் பண்ணும்போது பெருசாக பெயின் அந்த மாதிரி கிடையாது அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கிரிப் இயர்டிப்ஸு ஸோ இது வந்து உங்களுக்கு ரப்பர் ப்ளஸ் சிலிக்கான் இந்த ரெண்டு மெட்டீரியலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட ஃபிட்டிங் வந்து ரொம்ப ஒரு டைட்டர் ஃபிட்டிங்காக இருந்தது என்னோட இயர் கேனலுக்கு ஃபிட்டிங் பண்ணும்போது கரெக்டாக ரொம்ப ஒரு டைட்டான ஒரு ஃபிட்டிங்காக இருந்து இருந்தது ஸோ உங்களுக்கு ஒரு டைட்டர் ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா சாஃப்ட் கிரிப் டிப்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அண்டு ஐசோலேஷன் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா டைட்டர் ஃபிட்டிங்குறதுனால பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் வந்து நல்லா கம்மி பண்ணணும் அண்ட் அடுத்து வந்து சிலிக்கோர் இயர்டிப்ஸ் இது வந்து ஒயிட் வித் பிளாக் கலரில் வருது ஸோ இதோட அவுட் இதோட இன்னர் டயா பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் எம்எம்மு அண்ட் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி சிலிக்கானில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த சிலிக்கோர் இயர்டிப்ஸ் ஸோ உண்மையிலேயே நான் நல்ல ஒரு ஃபிட்டிங் இருந்தது இது வந்து ரொம்ப டீப்பராகவோ இல்லை ரொம்ப டைட்டாகவோ ரொம்ப லூஸாகவோ எப்படியுமே இல்லை கரெக்டான ஒரு ஃபிட்டிங் பர்ஃபெக்ட் ஃபிட்டுன்னு சொல்லலாம் அதுதான் வந்து இந்த சிலிக்கோர் இயர்டிப்ஸ்

உங்களோட ஷேப் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட இயர் சைஸ் அண்ட் ஷேப் வேறு அதுக்கேற்ற மாதிரி மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் இந்த மூணு நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும் அண்ட் கண்டிப்பாக இன்னொரு மூணு இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டு மூணுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் டயா சைஸ் வந்து கொஞ்சம் கர டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் மேபி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேட்டக்ஸ் இயர் டெப்ஸில் இன்னர் டயா சைஸ் போர் சைஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஃபைவ் எம்எம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ ஜென்ரலாகவே லார்ஜர் இன்னர் டயா சைஸ் இருக்குன்னும் போது உங்களால் இன்னும் பெட்டராக வந்து லோவர் ஃப்ரீக்வன்சிஸை ஃபீல் பண்ண முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஸோ இந்த எல்லா இயர்டிப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த போர் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போர் சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனாவே உங்களுக்கு சவுண்ட் சிக்னேச்சரில் கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும் அண்ட் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஐஎம் யூஸ் இருக்கீங்க அதில் வந்து எனக்கு பேஸ் வந்து இன்னும் பெட்டராக இருந்தால் நல்லா தோணுச்சுன்னா ஸோ இயர்டிப்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக பேஸ் ரெஸ்பான்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் எப்படி இது வந்து ஆல்மோஸ்ட் சிம்லர்னால் இக்கியூவில் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு பேஸ் இதுவாகுதோ அந்த மாதிரி தான் இது ஆனால் என்ன ஒன்றுனால் நீங்கள் ஈகியூவில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஓக்கல்ஸ் ட்ரபல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் இந்த மாதிரி இயர்டிப்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேஸும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்கும் அட் த சேம் டைம் ஓக்கல்ஸ் டு ட்ரபல் வந்து பெருசாக வந்து டிஸ்டர்ப் ஆன மாதிரி தெரியாது அதே கிளாரிட்டி அதே ஒரு கிறிஸ்பினஸோடு வந்து இருக்கும் ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க ஈக்யூ அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் இயர் டிப்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கும் ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இந்த சூப்பர் மிக்ஸ் சிக்ஸ் இயர் டிப்ஸ் வேணா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் வருது அண்ட் மேபி நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோல ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்